சப்ஸ்கிரைபர் கேமிங் சேனல். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ஓகேவா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேனலும் கூட. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ஃபோனை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு சூப்பரான ஆப் தான் நான் சொல்லுவேன். இதுக்காக கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஆகணும். அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் வந்து சைபர் கேமிங் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, இது உங்களுக்கு வந்து காசு இல்லாத இந்த மாதிரிலாம் அன்லாக் பண்ண முடியும்னு. இது வந்து நான் காசு இல்லாதவங்களுக்குள்ளே ஃப்ரீயாக காசு இல்லை அப்படி தப்பாக நான் சொல்ல, அதாவது தர மாட்டாங்கன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஃபோன் நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணாலும் பிடிக்கும். அதனால் இது காசை வந்து இந்த உங்கள் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் காட்டுறது சூப்பராக இருக்கும் பாருங்க. இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இதுக்கான வந்து நிறைய ரெண்டு ஆப் ஏற்றணும். அது எப்படி ஏற்றணும்னா, ஒரு ஆப் வந்து பெய்டு, ஒரு ஆப் அன்பெய்டு. இப்போ தான் ஃப்ரீன்னு சொன்னேன், அதை தான் எப்படி ஏற்றணும்னு தான் பார்க்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க. கூகுளுக்குள்ளே போயிடுங்க. நிறைய பேர் நினைப்பீங்க நிறைய வைரஸ்லாம் ஏறும் அப்படின்லாம் இல்லை, வைரஸே ஏறாது. ஆண்ட்ராய்ட் ஏபிகேன்னு போடுங்க. ஆப்ரேட் எப்படின்னு போட்டால் இந்த மாதிரி ஒரு பேஜ் அன்லாக் ஆகும். இது உள்ளே போய் அந்த ஆப்ரேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, ஓகே, உங்களுக்கு சேனல் நானே போட்டு காட்டுறேன். கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து டவுன்லோட் இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த டவுன்லோட் ஆகும், இருங்க. ஆப் கிராட்டன் தான் வரும். டவுன்லோடு ஸ்டார்டிங் வருது. இந்த மாதிரி தான் கேட்கும். நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், ஓகே தந்துடுங்க. நான் இப்போதை கேன்சல் தான் தருவேன். ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டேன். வெறும் 20 MB தான். இதாக சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை வந்து பண்ணிக்கோங்க சர்ஃபேஸு. இப்போ நீங்கள் இதில் வந்து KLWP லைவ் வால்பேப்பர் ப்ரோ அப்படின்னு போடணும். அப்போ தான் இப்படி ஒரு பேஜ் அன்லாக் ஆகும். நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்கள். இதான் அந்த பெய்ட் ஆப் ஃப்ரீயாகவே. அடுத்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் தான் உங்களுக்கு வேலை. அடுத்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. இதோ காட்டுறேன். ப்ளே ஸ்டோரில் போய் KLWP போடுங்க. ஃபஸ்ட்டு வரும், இதையும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். வேறு 10 MB தான் இதுவோ, அதுவும் 10 MB தான். இப்போ இது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப ப்ளே ஸ்டோர் தான் போகணும். சில ஆப் எத்தனை எல்லாம் 10 MB தான், பயப்படாதீங்க. அந்த ஆப் பேர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் யூஐன்னு போடுங்க. போட்டால் இதான் ஃபஸ்ட்டு பேஜ் தான் வரும். இதையும் நான் எடுத்துட்டேன், இதையும் நீங்கள் எடுத்துங்க. இதுவும் 10 MB தான். இது மூணுமே சேர்த்தா 50 MB உங்களுக்கு ஈஸியாகவே இது ஏற்றலாம். இதுதான் 20 MB. ஓகேவா? ஓகே, இப்போ பண்ணுறோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் யூஐ அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, இதோ இங்கே இருக்க பாருங்கள். இதை இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். திரும்பியும் நான் இதை வச்சுட்டேன். உங்களுக்கு வைக்கணும்னா நீங்கள் வச்சுருங்க. அது எப்படின்னு மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இது இப்படி வந்துடும். ஃபஸ்ட்டு டைம் பண்ணால் நீங்கள் வராது. திரும்ப வெளில போயிட்டு திரும்ப பண்ணால் தான் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. அப்படி இதை அமைஞ்சிங்கன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். அது ஃபிக்ஸுன்னு கேட்கும், நீங்கள் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டா உங்களுக்கு இந்த வால்பேப்பர் செம்மையாக வந்துடும். இப்போ வால்பேப்பர் வந்துட்டால் மட்டும் போதுமா, நம்மளுக்கு ஒரு லான்ச்சர் தேவையில்ல. அதுக்கான லான்ச்சர்ஸ் நான் ரெண்டு வந்து செம்மையாக உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஒரு லான்ச்சர் பேர் வந்து போக்கோ லான்ச்சர். ஓகே, எஃப்எம் லான்ச்சரில் போடுவேன். டே இப்படி வந்துடும். நம்ம எக்ஸாமி ஐஎன்சி தான் விட்டுருக்காங்க. அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இது ஒரு லான்ச்சர். அடுத்த லான்ச்சர் வந்து என்னென்னா, நான் இது ஏற்ற திரும்ப டெலீட் பண்ணேன் ஏதோ ஒரு காரணம். அடுத்து நோவா லான்ச்சர். இது ஒரு சூப்பரான லான்ச்சர். இது வந்து எல்லா ஐகான் பேக்ஸ்க்காக தான் இந்த லான்ச்சர் ஏற்றிருக்கேன். ஓகேவா? இதுக்கு வந்து என்னென்ன ஐகான் பேக்ஸ்னால், ரெண்டு ஐகான் பேக்ஸ் இருக்குது, இதுக்கு ஒன்று தான் இருக்குது. அதனால தான் நான் நோவா லான்ச்சர் வச்சுருக்கேன். இப்போ மின்மா ஐகான், சரி வேலை போச்சு, என்ன ஐகான் பேக்னு போட்டால் இது ஒன்று. இது வந்து நோவா லான்ச்சர், போக்கோ லான்ச்சர், ரெண்டுத்துக்குமே இது ஐகான் பேக் வரும். அடுத்து உங்களுக்கு பிளாக்கோட ஃபேவரட்டாக எவ்வளோ வச்சுருந்தீங்கன்னா, சரி யார் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம். பேண்டட் டார்க் ஐகான் போடுவேன். பார்த்து
நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போடுவேன். ஓகே, பாய்.